ஹலோ எவ்ரிவான், ஐம் ராஜ், வெல்கம் டு அவர் சேனல். நீட் பயாலஜிக்கு ஒரு 10 டேஸ்க்கான ஸ்டடி பிளானரை நம்ம ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வரோம். அண்ட் இன்னைக்கு டே 6க்கான வீடியோ, அண்ட் தமிழ் மீடியமாக இருந்தீங்க அப்படின்னா டே 5க்கான வீடியோ. அடுத்து நீங்கள் என்ன படிக்கணும், உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் மார்க் டெஸ்ட்டுக்கான PDF எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வீடியோ பாருங்கள், வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல்ல வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 5 டேஸ்க்கான வீடியோஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 4 வரைக்கும் வந்து கிளாஸ் 11th வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ வந்து கிளாஸ் 12th வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டே 6க்கான வீடியோ. நெக்ஸ்ட் 2 டேஸில் வந்து நம்ம சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். சரிங்களா? பயாலஜிக்கான என்டையர் சிலபஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். டே 9 அண்ட் 10க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்ப்ளீட் சிலபஸ் டெஸ்ட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் நீங்கள் கண்டினியூவாக வீடியோ வந்து பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கான மார்க் டெஸ்ட்டு எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து டே 6க்கான வீடியோ. அண்ட் இதில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். பாட்னி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அப்படின்ற இந்த சாப்டரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் இந்த சாப்டரை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் சுவாலஜிக்கு வந்து ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் இந்த ஒரு சாப்டரை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். பட் நாளைக்கு நான் அப்லோட் பண்ணக்கூடிய குவஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து பாட்னி சுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நான் வந்து அப்லோட் பண்ண மாட்டேன், மிக்ஸ் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள், நான் எப்போவுமே இது வரைக்கும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மார்க் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்னி செக்ஷன் வந்து தனியாக இருக்கும். சரிங்களா? பாட்னியில் வந்து 50 questions வந்து தனியாக இருக்கும், சுவாலஜியில் வந்து தனியாக வந்து 50 questions வரும். பட் இந்த இடத்துல 3 சாப்டர் இருக்கிறதால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் வந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ், அண்டு ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ் இதில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ், அண்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் இந்த சாப்டரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். பாட்னிலையும் போட்டிருக்கேன், சுவாலஜிலையும் வந்து போட்டிருக்கேன். அதனால் நாளைக்கு வரக்கூடிய கொஸ்டினை வந்து ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. பாட்னியில் நான் இந்த சாப்டரை வந்து நான் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பேன். ஓகேவா? பாட்னியில் கொஞ்சம், சுவாலஜியில் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பேன். அதனால் 2 செக்ஷன்ஸ்லையுமே இந்த சாப்டர்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா? நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், ஜஸ்ட் எப்போவும் போல் அட்டன் பண்ணுங்கள். நான் வந்து கொஸ்டின்ஸ் இப்போ நான் இங்கே எடுத்தேன் அப்படின்னா சுவாலஜிக்கு மட்டும் 50 questions வந்து எடுக்கிற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ அதனால தான் நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. எப்பவும் போல் நாளைக்கு வந்து மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் மார்க் டெஸ்ட்டுக்கான PDF எல்லாத்தையும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன், போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தமிழ் மீடியம் எடுத்துக்கலாம். தமிழ் மீடியம்க்கு வந்து டே 5க்கான வீடியோ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு தாவரவியலில் நாளைக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னா உயிரினங்களில் இனப்பெருக்கம் அப்படின்ற இந்த பாடத்தை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சியோஸ்பெர்ம்களில் பால் இனப்பெருக்கம், அப்படி இல்லைன்னா பூக்கும் தாவரங்களில் பால் இனப்பெருக்கம், இந்த பாடத்தை வந்து தாவரவியலில் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து விலங்கியலுக்கு வந்து மனித இனப்பெருக்க மண்டலம் மற்றும் மனித இனப்பெருக்க நலன் இந்த பாடத்தை வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து நாளைக்கான உங்களுக்கு டாஸ்க். ஓகேவா? நாளைக்கு இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. அண்ட் இன்றைக்கி வந்து கிளாஸ் 11th வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. சரிங்களா? கிளாஸ் 11th இருக்கக்கூடிய அந்த 22 chapters வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 டேஸ் இருக்குது. ஸோ அந்த 5 டேஸில் வந்து கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நீட்டுக்கான என்டையர் சிலபஸையும் நம்ம கவர் பண்ணுறோம், மார்க் கெத்தா வந்து ஸ்கோர் பண்ணுறோம். அண்ட் மார்க் டெஸ்ட் எல்லாத்தையும் அட்டன் பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அண்ட் என்னால் நிறைய கமெண்ட்ஸ் வருதா, ஸோ அதனால என்னால் சரியா படிக்க முடியல. பட் இம்பார்ட்டன்ஸான கமெண்ட்ஸை வந்து நான் பார்த்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ போட்ட ஒரு 1 hour நீங்கள் கமெண்ட் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? அதுக்கு மேலனா நிறைய கமெண்ட்ஸ் வரதால என்னால் வந்து பார்க்க முடியல, அதுக்காக தான். சரிங்களா? நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து முடிஞ்சால் ஏதாவது டவுட்ஸ்னா இப்போவே வந்து பண்ணுங்க, உங்களுக்கு கூட சீக்கிரம் நான் ரிப்ளை வந்து பண்ணுறேன். சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.